ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியம் ருசியம். இன்னைக்கு பசியம் ருசியம்ல ஹெல்தியான கம்பு லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கக்கூடிய இந்த லட்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சுத்தமான கம்பு ஒரு கப் எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கணும். கம்பு மெஷர் பண்ண அதே கப்பால் ஆஃப் கப் வேர்க்கடலை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இதையும் ஒரு தனி பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையில் தோல் நீக்கிக்கணும். அந்த வேர்க்கடலையும் வறுத்த கம்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கம்பு பவுடரை இது கூட சேர்த்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில் இருக்கிற இந்த பவுடர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சூடு ஏற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கை வச்சா தொட முடியாத அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். லட்டுக்கு தேவையான அளவு முந்திரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், சுவைக்காக கொஞ்சமா சுக்கு, ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த கப்பில் கம்பு மெஷர் பண்ணமோ அதே கப்பால் ஆஃப் கப் வெல்லம், நல்லா சுத்தமான டேஸ்டான வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்துக்கணும். பிடிச்ச லட்டுவை இன்னும் டைட்டாக நல்லா ஷேப்பாக இன்னொரு முறை பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.